ஹாய் ஜஸ்மாடன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இதுவரைக்கும் நம்ம சேனலில் நிறைய விதமான ஃபேஷன் ஜுவல்லரிஸ் ரிவ்யூஸ் பார்த்துருப்போம், ட்ரெஸ் மெட்டீரியல் ரிவ்யூஸ் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடுங்களோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனோட மிகப்பெரிய ஆசை கனவு என்னவாக இருக்கும்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட மாட்டோமா? அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் இல்லைனா ஒரு ஃப்ளாட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்குன்னு தனியாக இடம் நம்மளுடைய பேரில், வீடு நம்மளுடைய பேரில் இருக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக எல்லாருக்கும் நிறைய ஆசை இருக்கும். அதுவும் நம்ம சென்னை வாசிகள் சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லோரும் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து குருவி குடுமாறு அடைச்சி வச்சிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொமோட்டர்ஸ் இண்டிவிஜுவல் ஹவர்ஸ் மட்டும்தான் இவங்க சேல் பண்ணுறாங்க. அதுவும் எப்படின்னா சென்னைக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடுத்த லெவலுக்கு வந்து டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு. இதை நான் ஏன் இவ்வளோ தூரம் ஆணித்தரமாக சொல்கிறேன், நானும் வேப்பம்பட்டில் தான் இருக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வேப்பம்பட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணும்னு என்ன ஆசை இருக்கும், நல்ல தண்ணி வசதி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், வீடு வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்டோடு இருக்கணும், அந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஃபில்ஃபில் பண்ணி நமக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குற ஒரு ப்ரொமோட்டர் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. சரி ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அவங்க யாரும் இல்லைனா ஃபியூச்சர் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பில்டர்ஸ் வந்து வேப்பம்பட்டில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் லீடிங் பில்டர்ஸில் இவங்களும் ஒருத்தங்க. ஸோ அதோட மார்க்கெட்டிங் டீம் நம்ம கூட இருக்கிறாங்க. இவர் பேர் வந்து மிஸ்டர் வெங்கட், இவர் பேர் வந்து மிஸ்டர் பிரசாந்த். ஸோ இப்போது நம்ம அவங்களுடைய ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்லாம் இங்கே இருந்துகிட்ருக்கிறோம். இங்கே பின்னாடி ஒரு அஞ்சு வீடு கட்டியிருக்கிறாங்க இந்த இதில். ஸோ இது எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வீட்டில் ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து நம்ம இங்கே இருக்கிறோம். இதில் யதார்த்தமாக நம்ம இன்றைக்கி ஷூட் பண்ணுறோம் விஷயம் என்னென்னா இவங்க ஆக்சுவலி நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஜஸ்ட் இப்போ அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு வாங்குறப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ணுங்க, எவ்வளோக்கு வாங்குனீங்க, இந்த என்னென்ன விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி நீங்கள் வாங்குனீங்கிற விஷயங்கள ஏ டு இசட் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், இந்த வீட்டை பற்றி சொல்லுங்கள். வீடு நேற்று தான் சார் பால் காய்ச்சி வந்திருக்கோம், குடி வந்திருக்கோம் 14/6. நல்லாயிருக்கு வீடு, ரொம்ப நியர்பை தான், வேப்பம்பட்டு நியர்பை தான், ஃபியூச்சர் ஹோம்ஸில் தான் வாங்கியிருக்கோம், நல்லாயிருக்கு. இப்போ இந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க சார்? நான் இங்கே பாடியிலேருந்து வந்திருக்கோம், இங்கே மாறி வந்திருக்கோம். இங்கே நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸு, நல்லாயிருக்கு, போக்குவரத்து வசதி, தண்ணி நல்லாயிருக்கு, 40 அடி 50 அடியில் நல்ல தண்ணி, நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, வாட்டர்லாம் நல்லாயிருக்கு சார். ஆக்சுவலி போர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா 120 அடி போட்டிருக்குன்னு சொன்னாங்க, 40 அடியிலே தண்ணி வருதுங்களா? 40 அடியிலே நல்ல தண்ணி, நல்லாயிருக்கு, நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்குது வாட்டர். அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஆக்சுவலி இவங்க என்ன ரேட் சொன்னாங்க ஃபியூச்சர் ஹோம்ஸ், அப்புறம் வந்து நீங்கள் என்ன ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணுங்க? ஏன்னா நான் சொல்கிறத விட வந்து நீங்கள் வீடு வாங்கியிருக்கிறீங்க, நீங்களே சொன்னீங்க அப்படின்னா வந்து வியூவர்ஸ்க்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அது 30 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மளோட பட்ஜெட்டு 28 தான் இருந்தது, அதனால் கொஞ்சம் நெகோசியேட் பண்ணி 28 தான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம், ஃபைனல் பண்ணோம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்கள் வீடு வந்து டோன்ட் மைண்ட் உள்ளே பார்த்துக்கலாமா? தாராளமாக பார்க்கலாம் சார், வாங்க. ஓகே பாருங்கள், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 28 லேக்ஸ்க்கு வந்து ஃபைனலாக முடிச்சிருக்கிறாங்க. உள்ளே போய் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், லெட்ஸ் கம். உள்ளே வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹால் வச்சுருக்கிறாங்க, டைல்ஸ்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா டைல்ஸ் போட்டிருக்காங்க இங்கே. ஆக்சுவலி நேற்று தான் பால் காய்ச்சிருக்கிறாங்க, அதுக்கான எல்லா இதுவும் போட்டிருக்கிறாங்க இங்கே. இப்போ ஜஸ்ட் அவங்க ஃபேமிலியோடு இருக்கிறப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், குழந்தைலாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் இருக்குது. உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் இப்படி இருக்குது. ஹால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அடி அகலத்துக்கு 17 அடி 18 அடி நீளம் வரைக்கும், 180 அடி வந்து ஹால் மட்டும் இருக்குது. தென் அப்படியே உள்ளே போகலாம் வந்துங்க, கிச்சன் போகலாம் வாங்க, கிச்சன் போகலாம். கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே போட்டிருக்க டைல்ஸ் எல்லாமே வந்து 2x2 2x2 டைல்ஸ் போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா 1, 2, 3, 4 ஸோ ஒரு 4x3 அந்த சைஸில் வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க, விச் மீன்ஸ் என்ன 8x6
அப்போ உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 5x40 6x48. ஸோ ஒரு 48 ஸ்கொயர் ஃபீட் வந்து கிச்சனுக்கு நான் அலாட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பாருங்கள் கிச்சனை. I know we should be sleeping, but I just can't seem to figure myself out any more than usual. இந்த மாதிரி செல்ஃப்லாம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எல்லா விதமான காய்கறியிலேருந்து எல்லாமே இங்கே வச்சுக்கலாம், உங்களுடைய திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். ஸோ நல்லா ஒரு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கிச்சன் வந்து. அதுலேயும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்துருக்குறாங்க வென்டிலேஷன்ஸ்க்காக. வாங்க அப்படியே பக்கத்தில் போனோம் அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பெட்ரூம் எப்படி இருக்குன்றதை உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ பெட்ரூம் வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறோம். இது ஒரு சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் நியர்பை பக்கத்தில் இருக்குது இந்த பெட்ரூமு. இந்த பெட்ரூம் எப்படி இருக்குன்றதை ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். ஆ போடுங்க. இது வந்து 10x10 10x10 சொல்லுவோம்ல, 100 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் ஒரு நல்ல காத்தோட்ட வசதிக்காக விண்டோ கொடுத்துருக்குறாங்க. டோர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உட்டு தான் போட்டிருக்குறாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது டோரு. லாக்கிங் சிஸ்டமும் நல்லா கொடுத்துருக்குறாங்க. வாங்க அடுத்த பக்கத்தில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் போகலாம். ஓகே இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. க்ரீன் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. லைட் க்ரீன் டார்க் க்ரீனில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லாயிருக்கு. இங்கேயும் ஒரு விண்டோ வச்சுருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இதோட சைஸ் உங்களுக்கு 12x10 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 12 நீளம், 10 அகலத்தில் கொடுத்துருக்காங்க. 120 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் உள்ள ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து ஸ்டெப்ஸுக்கு வெளியிருந்து வரப்போ ஸ்டெப்ஸ் வரும், ஸ்டெப்ஸுக்கு உள்ள கீழே இந்த சைடு வர மாதிரி இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷனில். இப்போ வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஜஸ்ட்டு வெளியே ஸ்டெப்ஸுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட் பாத்ரூம் காமனாக கொடுத்துருக்குறாங்க. இது ஜென்ரலாக வீட்டுக்கு கெஸ்ட் யார் வந்தாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்குன்றதையும் மேலே ஸ்டெப்ஸ் போனால் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம் வாங்க. ஓகே இதுதான் ஏரியல் வியூ. நல்ல காற்று சூப்பராக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1:00 கிட்ட இருக்கிற இப்போ ஓரளவுக்கு நல்லா காற்று இருக்குது. பட் விஷயம் என்னென்னா வெயில் காலன்றதுனால ஒரு அனல் காற்று வருது. இது காமன் தான். சுற்றி பாருங்கள், ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா தான், கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு நிறையா வீடுங்க இருக்குது, நூற்றுக்கணக்கான வீடுங்க இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த வீடை வந்து 5 வீடு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வீடுங்க ஆல்ரெடி சேல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஒன்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு வீடு மட்டும் சேல் ஆகாமல் இருக்குது. அந்த வீடும் உள்ளே போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குது, அதோட ரேட்டை வந்து மேபி நம்ம வீடியோ பார்த்து வரதுனால இதே ரேட்டு கூட அவங்க கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நீங்கள் நான் மிஸ்டர் வெங்கட்டோட நம்பர் உங்களுக்கு வந்து வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களே பார்த்து வந்து டேரெக்டாக பேசிக்கோங்க. கமர்ஷியல் பேசுகிறது ஜஸ்ட் உங்களுடைய டேலண்ட், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு வீடு, ஒரு கன்ஃபார்மாக இந்த வீடுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுப்பேன். ஸோ நீங்கள் வேணும்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக வந்து நீங்கள் மிஸ்டர் வெங்கட்ட காண்டக்ட் பண்ணலாம். ஓகே நம்ம இப்போ வந்து உள்ளேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கேட் கொடுத்துருக்குறாங்க.
இந்த கேட் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சு வீடுக்கு காமனான ஒரு கேட்டு, சுற்றி வந்து காம்பவுண்ட் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த அஞ்சு வீட்டுக்காரங்க மட்டும்தான் வந்து இந்த ஏரியா யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், லென்த்தான ஒரு காம்பவுண்ட் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு வீடுமே வந்து கார் வச்சுருந்தாலும் சரி, எல்லாம் கார் பார்க்கிங் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், பைக் வச்சுக்கலாம், நாளைக்கு காமனாக ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா கூட இந்த பெரிய ஏரியாவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஒரு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீட்டுக்கும் காமனாக வாசலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-10 அடிக்கிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாமே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அடுத்த வீடுக்கு போக போகிறோம். அதாவது இந்த வீடு மட்டும்தான் வந்து இன்னும் இங்கே சேல்ஸ் ஆகாமல் இருக்குது, மிச்ச 4 வீடுமே வந்து ஆல்ரெடி சேல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வீடு நம்ம வந்து பார்த்தோம், 28 lakhs வந்து அவங்க வந்து வாங்கியிருக்கிறதா அவங்களே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு தான் இன்னும் சேல் ஆகலை. இது வந்து எப்படி இருக்குன்றதை உள்ளே போய் ஜஸ்ட் பார்க்கலாம் வாங்க. கேட் வந்து பாருங்கள், நல்லா ஸ்கொயர் ராட் வச்சு பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா எப்படி சொல்கிறதுனா ஒரு குவாலிட்டியான ஒர்க் தெரியுது, இந்த கேட்டு பார்க்குறப்பே தெரியுது. ஜஸ்ட் அடுத்து பார்க்கலாம். டோருக்கு முன்னாடி வந்து இன்னொரு ஸ்டீல் கேட்டும் கொடுத்துருக்குறாங்க ஃபார் சேஃப்டி பர்பஸ்க்காக. எல்லாமே பிளான் பண்ணி யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஏதோ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ட் தானே பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது இல்லாமல் நம்ம வீடு வந்து பார்த்து பார்த்து கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. குட், நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ மெயின் டோரில் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மெயின் டோர் இருக்குது. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ கூட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் வீட்டுக்கு யாராவது விசிட்டர் வராங்கன்னா யார் வந்துக்கிறாங்கன்ற பார்த்துட்டு இருக்கிறதுக்காக லென்ஸும் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே சேஃப்டி பர்பஸ் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் வாங்க, அடுத்து உள்ளே போகலாம். இன்னும் சேல்ஸ் ஆகலை, அதே நேரத்தில் ஒர்க்கும் முடியலன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து வீடை ஓவர் வியூ நல்லா பார்க்கலாம். அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் அந்த வீடு எப்படி இருக்குன்றத. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, சேம் அந்த வீடு நம்ம உள்ள இன்டீரியர் எப்படி பார்த்தோமோ, ஹால், ரூம், பெட்ரூம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன், இதெல்லாமே என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்களோ சேம் சைஸஸில், மெஷர்மெண்ட்டில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஜஸ்ட் இந்த வீடு மட்டும் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஏன்னா இது ஒன்று தான் என்ன சேல் ஆகாமல் இருக்கனால ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். Somebody else.